every Indian woman's choice. Indian flower, leggings and jeggings. கடந்த 2005 முதல் 2020 ஆண்டு வரை உரிமம் இல்லாமல் சட்டவிரோதமாக செயல்பட்ட குவாரிகளால் அரசுக்கு ஏற்பட்ட இழப்பு குறித்து CBCID விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் பிரபு தொடர்ந்த வழக்கில் சட்டவிரோத குவாரிகள் முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும், சட்டவிரோத குவாரிகளுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் சட்டவிரோத குவாரிகளை திடீர் சோதனை நடத்த மற்றும் மாஃபியாக்களை கட்டுப்படுத்த குழுக்களை அமைக்கலாம் என அரசுக்கு யோசனை தெரிவித்துள்ளது. கொரோனா சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைகளுக்கு தேவைப்படும் திரவ மருத்துவ ஆக்சிஜனை வாங்குவதற்கும் மூன்றாவது அலையை தடுக்கும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் முதலமைச்சர் பொது நிவாரண நிதியில் இருந்து 100 கோடி ரூபாய் முதலமைச்சர் ஸ்டாலின் ஒதுக்கீடு செய்துள்ளார். இன்று வரை முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்கு 353 கோடி ரூபாய் நன்கொடையாக வந்துள்ளது. முதலமைச்சர் ஸ்டாலின் ஜிம்மில் உடற்பயிற்சி செய்யும் வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஸ்டாலின் சைக்கிள் ஓட்டும் பல வீடியோக்கள், போட்டோக்கள் வைரலாகி இருக்கின்றன. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. Back. 49,621 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் தலா 1000 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட 5 மற்றும் 6ஆம் அணு உலைகளுக்கான கட்டுமான பணிகள் இன்று பூமி பூஜையுடன் தொடங்கின. 5ஆம் அணு உலை 66 மாதங்களிலும் 6வது அணு உலை 75 மாதங்களிலும் கட்டி முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் ஜூலை 3ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது. வரும் 1, 2ஆம் தேதிகளில் சேலம், திருவண்ணாமலை, தருமபுரி, வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 3ஆம் தேதி அரியலூர், பெரம்பலூர், சேலம், விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்பு உள்ளது என்று தெரிவித்துள்ளது. பாலியல் புகாரில் கைது செய்யப்பட்டுள்ள சுஷில்ஹரி இன்டர்நேஷனல் பள்ளியின் நிறுவனர் சிவசங்கர் பாபாவை அவரது பள்ளிக்கு அழைத்து சென்று CBCID போலீசார் இன்று விசாரணை நடத்தினர். அங்கு அவரது பக்தர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கேரளாவில் இருந்து கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு சொகுசு காரில் 2.6 கிலோ எடை கொண்ட மண்ணுளி பாம்பை கடத்தி வந்த சதீஷ், சந்திரன் நாயர், ஜோஸ், வில்பர்ட் ஆகிய 3 பேரை குமரி மாவட்ட வனத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். இந்த பாம்பு கடத்தல் பின்னணியில் வேறு யாரும் உள்ளனரா, எதற்கு கடத்தப்பட்டது என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு புதிய DGP-யாக சைலேந்திர பாபு நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தின் தற்போதைய DGP திரிபாதியின் பதவிக்காலம் நாளையுடன் நிறைவடைகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறையை சேர்ந்த சைலேந்திர பாபு தமிழக காவல்துறையின் 1987ஆம் ஆண்டு பேட்ச் அதிகாரி ஆவார். இவர் சந்தன கடத்தல் வீரப்பனை பிடிப்பதற்காக அமைக்கப்பட்ட சிறப்பு அதிரடிப்படை IG-யாகவும் பணியாற்றியுள்ளார். கைத்தறி துறையில் நெசவாளர்களை ஆச்சரியப்படுகின்ற வகையில் அடுத்த 4 மாதங்களில் மாற்றங்கள் நடக்கும் என கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி தெரிவித்துள்ளார். இந்த நெசவாளர்கள் அவங்களுக்கு வந்து நெசவாளர் இந்த காலத்தில் அண்ணா காலத்துலேருந்து கலைஞர் காலத்துலேருந்து நெசவாளருக்குன்னாவே ஒரு முக்கியம் கலைஞர் ஆட்சி காலத்து கலைஞர் திமுக ஆட்சியில் தான். அதுக்கு இவர் அவங்களெல்லாம் மிஞ்சுற அளவுக்கு இந்த நெசவாளருக்கு இந்த துறையை எப்படி பயன்படுத்தணும், எப்படி முன்னேற்றணும் வந்ததுக்காக நிச்சயமாக நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு 6 மாதத்தில் அது நடக்கும். அதில் வந்து எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. நாங்கள் சும்மா குறைகள் கேட்டுட்டு நாங்கள் போக மாட்டோம். நாங்கள் இது இந்த துறைகள் எப்படி என்னென்ன செய்ய முடியும், இதுக்கு முன்னேற்றத்துக்கு என்ன பண்ண முடியுமோ, இவங்களுக்கு என்னென்ன நம்மளால் இந்த அரசு மூலியமா அந்த இண்டஸ்ட்ரிக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும் நிச்சயமாக அது செய்வோம். நீட் தேர்வினால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக முன்னாள் நீதிபதி AK ராஜன் தலைமையில் குழு அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டது. இதை எதிர்த்து தமிழக பாஜக பொதுச் செயலாளர் கருநாகராஜன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய கருநாகராஜன், நீட் தேர்வு தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு தெளிவாக உள்ளது. நீட் தேர்வு யாருக்கும் பாதிப்பில்லை, சமூக நீதி பாதுகாக்கப்படும் என்ற அடிப்படையில் ஆராய்ந்து தெளிவாக தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த குழு நடத்திய கருத்து கேட்பில் 85,000 மனு வந்துள்ளதாக சொல்லப்பட்டுள்ளது. ஒரு கணினியில் இருந்தே எத்தனை பேர் வேண்டுமானாலும் கருத்து தெரிவிக்கலாம், ஒருவரே கூட பலமுறை கருத்து தெரிவிக்கலாம். இது திமுகவின் குழுவா தமிழக அரசின் குழுவா என கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக பாஜக வழக்கறிஞர் அணி தலைவர் RC பால் கனகராஜ் கூறியது, அதற்குரிய கருணாகராஜன் அவர்கள் ஒரு பொதுநல வழக்கை தாக்கல் செய்தார். அந்த வழக்கில் நம்ம சமீபத்தில் தமிழக அரசு நியமித்த இந்த நீட் சம்பந்தமான குழுவை அதனுடைய உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று தாக்கல் செய்தார். அதற்கு அந்த விசாரணை தலைமை நீதிபதி வந்துச்சு. தலைமை நீதிபதி உடனே அவர்களை கேட்டது என்னன்னாக்கா, அட்வொகேட்களை கேட்டது என்னன்னாக்கா, இது உச்சநீதிமன்றம் தலையிட்டு அதன் அடிப்படையில் நடத்தப்படுகின்ற ஒரு தேர்வு, ஏதாவது பர்மிஷன் வாங்கி இதை நியமிச்சிங்களான்னு கேட்டார். அரசு தலைமை வழக்கறிஞர் திரு சண்முகசுந்தரம் அவர்கள் இல்லை, நாங்கள் கேட்டு சொல்கிறோம், இதனுடைய இது சம்மந்தமாக நான் பதில் வரத்தையும் நம்ம போகணும்னு சொன்னார். இந்த மனுதாரர் மனுவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னும் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த அப்படி அமைக்கப்பட்ட குழு பொதுமக்கள்கிட்ட கருத்து கேட்டிருக்கு. இந்த பொதுமக்கள்கிட்ட கருத்து கேட்டது என்னன்னாக்கா, இந்த யாரெல்லாம் பாதிக்கப்பட்டீங்களோ, இந்த நீட்டால் பாதிக்கப்பட்டவங்க எங்களுக்கு தகவல் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த குழுவினுடைய எண்ணம் அடிப்படையிலேயே எண்ணம் என்னன்னா, பாதிப்பு என்ன என்பதை ஆராய்வது மட்டுமோ தான் அவருடைய இதுவாக இருக்கே தவிர, இதனால பலனடைஞ்சவங்க என்ன பலனடைஞ்சாங்க, எப்படி ஒரு ஏழை மாணவனுக்கு மருத்துவர்கள் இடம் பிடிச்சது, இடஒதுக்கீடு நடைமுறை எப்படி கிடைச்சது போன்ற ஆய்வுகள்லாம் பண்ணுற மாதிரி தெரியல அப்படின்னு மனுதாரர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மற்றும் மத்திய அரசுக்கு கல்வி திட்டங்கள் அந்த மருத்துவக் கல்வியெல்லாம் மத்திய அரசுகள் வருதா, மாநில அரசுகள் வருது, இந்த மாதிரி பல சட்ட பிரச்சனைகளும் எழுப்பியிருக்கிறாரு. எல்லாத்துக்கும் பதில் வரத்துக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம் தான், 7 அமர்வுகள் கொண்ட நீதிபதிகள் இந்த நீட் நடத்தப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழக அரசு பல தடவை விலக்கு கேட்டும் கடைசியாக 2017 விலக்கு தர மாட்டோம்னு சொல்லி நடத்தணும்னு சொல்லி உத்தரவிட்ட உச்சநீதிமன்றத்தில் ஒரு வார்த்தை கூட கேட்காம இந்த குழு நியமனத்தில் தவறு என்பதுதான் அடிப்படை கேஸ். நிச்சயமா இந்த கேஸ் மனுதாரர் ஜெயிப்பார். தமிழகத்தில் நேற்று புதிதாக 4,804 பேர் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று 4,512 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இது 292 குறைவாகும். கடந்த 2 நாட்களாக புதிதாக தொற்று உறுதி செய்யப்படுபவர்களின் எண்ணிக்கை 5,000 குறைவாக உள்ளது ஆறுதல் அளிக்கிறது. இன்று மட்டும் 6,013 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 39,335 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த 24 மணி நேரத்தில் 118 பேர் உயிரிழந்துள்ளனர். தேசிய அளவில் இன்று மட்டும் 37,566 பேர் புதிதாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 5,52,659 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது நேற்றைய எண்ணிக்கையை விட 20,335 குறைவு. கடந்த 24 மணி நேரத்தில் 907 பேர் உயிரிழந்துள்ளனர். இன்றைய நிலவரப்படி இந்தியாவில் மொத்தம் 32,90,29,510 பேருக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 52,76,457 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இதுவரை 1,52,33,058 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்களோட ஐஸ்வர்யா ராஜேஷ். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்போ நம்ம கொரோனாவோட செகண்ட் வேவில் இருக்கோம். ஃபர்ஸ்ட் வேவ் விட செகண்ட் வேவ் நிறைய பேரை பாதிச்சிருக்கு. முக்கியமாக ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ், ஆஸ்தமா, ஹார்ட் இஷ்யூஸ், இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கிறவங்களையும் ரொம்பவே பாதிச்சிருக்கு. தயவு செஞ்சு வீட்டிலேருந்து வெளியே வராதிங்க. அப்படி ஒரு வேளை எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வெளியே வரணுன்னா டபுள் மாஸ்க் போட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்ம கைகளை எப்போவுமே சுத்தமாகவே வச்சுக்கணும். சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள். முக்கியமாக குழந்தைங்க, கர்ப்பிணி பெண்கள், வயசானவங்க ரொம்ப எச்சரிக்கையாகவே இருக்கணும். கொரோனா இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம். கொரோனாவை வெல்வோம், மக்களை காப்போம், நம்மையும் காப்போம், நாட்டையும் காப்போம்.